ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சவுத் தமிழ்நாடு ஃபுட்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் பிரெட் ஆம்லேட் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இது ஒரு ஈஸியான ஸ்நாக்ஸ் ரெசிபியாகவும் வச்சுக்கலாம், நம்ம பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபியாகவும் சாப்பிடலாம். இது குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடித்தமான ரெசிபி. அதுக்கு தேவையான பொருட்கள் ப்ரெட்டு, நல்ல ஒரு பேக்கெட் எடுத்துருக்குறேன். இது நீங்கள் எந்த ப்ரெட்னாலும், சாண்ட்விச் ப்ரெட், சாதாரண ப்ரெட், எது வேணாலும் எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி சால்டட் ப்ரெட் ஒரு பேக்கெட் எடுத்துருக்குறேன். அதுக்கு தேவையான அளவு பட்டர், முட்டை, வெங்காயம். வெங்காயம் பார்த்திங்கன்னா ஆம்லெட்டுக்கு மாதிரி லைட்டாக செம்மியாக வதக்கி வச்சுக்கோங்க. இதில் வெறும் வெங்காயம், பச்சை மிளகாய், உப்பு மட்டும் போட்டு வதக்கி வச்சுருக்கு. இப்போ எப்படி ப்ரெட் ஆம்லேட் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். முதல்ல ப்ரெட் ஆம்லேட் போடுறதுக்கு ப்ரெட்டை வந்து நல்லா டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபுல் டோஸ்டடாக இல்லாமல் ஒரு பாதி அளவுக்கு டோஸ்டானால் போதும். ஃபுல்லாக டோஸ்ட் பண்ணும் போது சாஃப்டாக இல்லாமல் போயிடும். அதனால் ஒரு செம்மியாக டோஸ்ட் பண்ணால் போதும். அதுக்கு கொஞ்சமாக பட்டர் தடவிக்கோங்க. டோஸ்ட் பண்ண பிறகு ப்ரெட் ஆம்லேட் பண்ணணும். இப்போ இந்த ப்ரெட் டோஸ்ட்டை எடுத்துடலாம். இப்போ ப்ரெட் டோஸ்ட் எடுத்தாச்சு. அடுத்த ஸ்டெப் வந்து ஆம்லேட் போட்டு எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். இப்போ ஆம்லேட்டுக்கு நம்ம கலக்கிடலாம். எப்பயும் நீங்கள் ஆம்லேட்டுக்கு எவ்வளோ வெங்காயம் எடுப்பீங்களோ அந்த அளவு வெங்காயம் எடுத்துட்டு, இப்போ முட்டையை உடச்சி ஊற்றிக்கிடலாம். நம்ம இதுலேயே உப்பு சேர்த்துட்டனால இதுக்கு உப்பு சேர்க்க தேவையில்லை. இப்போ இதை நல்லா கலக்கிக்கோங்க. இப்போ முதல்ல ஆம்லேட்டாக நல்லா விரித்து ஊற்றணும். சின்னதாக ஊற்றாமல் நல்லா தோசை மாதிரி விரித்து ஊற்றணும். அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ ரெண்டு ஸ்லைஸ் ப்ரெட்டை எடுத்து அந்த ஆம்லேட்டில் வைக்க வேண்டியது நல்லா நீளமாக. இது டபுள் முட்டை ஊற்றியும் பண்ணலாம். இது நான் சிங்கிள் முட்டையில் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். டபுள் முட்டைங்கும் போது நல்லா இன்னும் பெருசாக கிடைக்கும். இதுக்கு மேலே நம்ம பட்டர் போட்டுக்கிடலாம். இப்போ நமக்கு டேஸ்டியான பிரெட் ஆம்லேட் தயாராகிடுச்சு. இது சாஸோட மயானைஸோட சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சவுத் தமிழ்நாடு ஃபுட்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது வரைக்கும் இந்த வீடியோவை பொறுமையாக வாட்ச் பண்ணதுக்கு நன்றி.